வணக்கம். தமிழ் இண்டெக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் என்ற கலந்துரையாடலுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரமும் வந்து நாம் துருவங்கள் புத்தகத்தோட அடுத்த சாப்டர் வந்து படிக்க போகிறோம். அந்த சாப்டரோட தலைப்பு வந்து கல்யாணம் ஆகி நாலு பசங்க அப்படின்ற ஒரு சாப்டர். ஸோ இப்போ வந்து குறளற்றன் வந்து தொடர்வார். நன்றி மோகன். நேரடியாக சாப்டருக்குள்ளே போயிடலாம். தலைப்பு, சாப்டரோட தலைப்பு வந்து கல்யாணமாகி நாலு பசங்க. காலை 8:30 மணி, என் லைஃப்பில் ஒரு பொண்ணா மதன் பல் துலக்கும் போது கண்ணாடி முன்னின்று அவன் பிம்பத்தை பார்த்து கொண்டான். ரொம்ப கற்பனை பண்ணாதரா, அவ பேரை பார்த்தாலே கார்த்திகா .A.லக்ஷ்மணன். இதில் லக்ஷ்மண் அவ அப்பாவா இல்லாமல் ஹஸ்பண்டாக இருந்தா? அப்படியே அது அவ அப்பாவாக இருந்தாலும் அவள் உன்னை விட பெரிய ஆளாக இருந்தா? இது அவன் மனசாட்சி. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா சனியனி? மதன் அவன் மனசாட்சியை திட்டினான். என்ன எவ்வளவு வேணாலும் திட்டு, எனக்கு பழகிடுச்சு. ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு முதலில் பதில் சொல்லிட்டு திட்டுறா, இது அவன் மனசாட்சி. நீ சொல்றதும் கரெக்டான், நடக்கிறது நடக்கட்டும். அவனை தெளிவுபடுத்தி கொண்டு ஆபீஸுக்கு கிளம்பினான். காலை 9:30 மணி, ஆஃபீஸுக்கு வந்தவனுக்கு அதிர்ச்சி. அடப்பாவிலா, நான் தான் 9 மணிக்கு வர்றதில்லை. முக்கால்வாசி பேர் என்ன மாதிரி தானா? முணுமுணுத்து கொண்டே ஒர்க் ஸ்டேஷனில் அமர்ந்தான். டேய், ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு முன்னாடி நீயா? அப்படி அர்ஜெண்டாக டாஸ்க்கு கூட ஒன்றும் இல்லையே, என்னாச்சு? உதய் கேட்க ஆரம்பித்தார். ஒன்றும் இல்லை, தூக்கம் வரலை அதான் என்று மதனை பார்த்து ஓகே ஓகே என்று சந்தேகத்துடன் வேலையை பார்க்க ஆரம்பித்தார் உதய். வழக்கம் போல வேலைகளில் மூழ்கியவனுக்கு திடீரென்று நேரம் பார்க்க தோன்றியது. அப்பொழுது மாலை 5:40 மணி, சாட் விண்டோவை பார்த்தான். கார்த்திகா அவைலபிள் இருந்தது என்று இருந்தது. ஆனாலும் பிங் பண்ண மதன் தயங்கினான். இப்படியே சிறிது நாட்கள் ஓடின. ஆரம்பத்தில் மாலை 5:30 மணி வாக்கில் சாட் விண்டோவை பார்த்தவன் நாட்கள் செல்ல செல்ல அதை மறந்து தன் பழைய ருட்டீனிற்கு திரும்பினான். திடீரென்று ஒரு நாள் அதே மாலை 5:45க்கு மதனின் சாட் விண்டோ மினுங்கியது. அதில் சாட் கன்வர்சேஷன் தொடருது. கார்த்திகா இருக்கீங்களா? மதன் சொல்லுங்க. கார்த்திகா ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணும். மதன் கற்றுக்கோங்க. கார்த்திகா விளையாடுறீங்களா? கற்றுக் கொடுங்க. மதன் நான் எல்லாம் யாருங்க உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு? நீங்கள் பெரியவங்க, வயசில் மூத்தவங்க, நாலு பிள்ளைகள் பெற்றவங்க. கார்த்திகா சோ ஸ்மார்ட், நிறைய விஷயத்துக்கு வரீங்க. மதன் தெரியாமல் மண்டை பிச்சுக்க வேணாம் பாருங்கள். அதான் கார்த்திகா ஆல்ரைட், ஐ ஆம் 32 நவ், மேரிட், ஹாவ் 2 கிட்ஸ். உங்களுக்கு உனக்கு வாந்தி பேதி வர, காமாலை கொண்டுட்டு போக என்னென்னமோ நினச்சி போட்டேன் அடி. அப்போ லக்ஷ்மணன் உன் புருஷன்தானா? மதனின் மனசாட்சி கொந்தளித்தது. ஆனால் மதனோ அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் தொடர்ந்தான். மதன் ரன்னிங் 25 ஸ்டில் தனிக்கட்டை. கார்த்திகா தம்பி உளறினியா? எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட வயசு கேட்டவுடன் உண்மையை சொல்லுவாளா? உன்னோட ஏஜ் தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ சொல்கிறேன். என்னோட ஒரிஜினல் ஏஜ் 27, உன்னை விட 2 வயசு மூத்தவே. ஸ்டில் பேச்சுலரிட்டி ஆகணும் கூப்பிடும், புரிஞ்சதா? அக்கான்னு கூப்பிடணும், புரிஞ்சதா? மதன் நீங்கள் பிரில்லியன்க்கா, பசங்க மட்டும் வயசு கேட்டவுடனே உண்மையை சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பட் ஐ ஆம் 28, செக் பண்ணணும்னா என்னோடய ஐடி தரேன். ஹெச்ஆர் எவ்வளாச்சும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பால அவகிட்ட கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. கார்த்திகா நான் தான் அவுட்டா? மதன் அதை விடுங்க, என்ன விஷயம்? கார்த்திகா என்னங்க புதுசாக கேட்குறீங்க? ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக் கொடுங்க. ஆக்சுவலி நான் உங்கள் டெஸ்க்குக்கே வந்திருப்பேன். நீங்களாவது நேரில் வரதாவது. அதன் பிறகு கார்த்திகா டைப் செய்யவில்லை. சொதப்பிட்டியோ? மதன் உள்ளுக்குள் பேசிக்கொண்டான். மறுபடியும் அவன் வேலையில் மூழ்கினான். சிறிது நேரம் கழித்து யாரோ டெஸ்கை தட்டுவது கேட்டு மேலே பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. என்ன பிரதர், உங்கள் டெஸ்க் வந்தாச்சு, போதுமா? இப்போ வாச்சும் சொல்லி கொடுப்பீங்களா என்றால் கார்த்திகா நேரில். ஆதிவாசிக்கு ஆவின் பாலா, வாழ்வுதான் உனக்கு. ஐட்டு அரேபியா ஒட்டக கணக்காக இருக்கேன், நம்ம பயப்பிளையும் ஐட்டு தான். மனசாட்சி கணக்கு போட ஆரம்பித்தது. வாங்க சிஸ்டர் உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? காஃபி ஆர்டி என்று பேசிக்கொண்டே உதய் இருக்கும் இடத்தை பார்த்தான் மதன். அவர் முகத்தை காட்டவில்லை, ஆனால் அவர் உள்ளுக்குள் சிரித்து கொண்டிருப்பதை மதனால் நன்றாக உணர முடிந்தது. இருக்கட்டும் பிரதர், பரவாயில்லை என்றால் கார்த்திகா. லிஃப்டில் வரலையா? மூச்சு வாங்குது. எந்த ஃப்ளோர்லேருந்து நடந்து வந்தீங்க? இது மதன். மறுபடியும் உங்ககிட்ட ஏமாற மாட்டேன், எனக்கு தான் உங்கள் இடம் தெரிஞ்சிருச்சுல, தேவைப்படும் போது நானே வரேன் என்றாள் கார்த்திகா. சரிடா மொக்க, நான் கிளம்புறேன். ஏற்கனவே என் பொண்டாட்டி 2 முறை கால் பண்ணிட்டா, நேரத்துக்கு போகலைன்னா வெளியே நிற்க வச்சிருவா என்றார் உதய். நான் இது கார்த்திகா, அன்னைக்கு ப்ரொடக்ஷனில் பிரச்சனை வந்தப்போ நீங்கள் தானே இவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டீங்க, மதன் அறிமுகப்படுத்தினான். அது கார்த்திக் இல்லை என்ற விடம்
இல்லைங்க, அது கார்த்திகா. கார்த்திகா நான் தான், ஜாயின் பண்ணும்போது ஹெச்ஆர் பண்ண மிஸ்டேக் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். ஓ ஓகேங்க, நைஸ் டு மீட் யூ, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன் என்று சொல்லி விடை பெற்றார் உதய். மொக்க நிக்னேமா? பொண்ணுங்க கூட அதிகம் பேசுவீங்களா? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்றவளிடம், கொஞ்ச நாள் கழித்து நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, வந்த வேலையை ஆரம்பிக்கலாமா என்றான் மதன். மறுபடியும் அந்த கன்வர்சேஷன் டைப்பில் கதை தொடருது. கன்வர்சேஷன் கார்த்திகா: ஆமாம், ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செலவாகும்? மதன்: என்னது, எத்தனை நாள், எவ்வளோ நேரமா? ஒரே நாள், 5 நிமிஷம். உங்கள் லினக்ஸ் சர்வரில் போய் மேன் எஸ்எஸ் கமெண்ட் அடிங்க, ஒரு மேனுவல் வரும், அதை ஒரு எழுத்து விடாமல் மனப்பாடம் பண்ணுங்க. எவனாவது ஷெல் ஸ்கிரிப்டிங் பற்றி கேட்டானா, நீங்கள் படித்ததை அப்படியே வாந்திடுங்க, அதான் அது போதும். கார்த்திகா கிண்டலா: மதன் சீரியஸாங்க, நீங்கள் மேன் எஸ்எஸ் கமெண்ட் மூலம் வர மேனுவலில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ஷெல் ஸ்கிரிப்டின் தெரிஞ்சா மாதிரி. கார்த்திகா: ஆனால் நீங்கள் எதையோ பற்றி முதல்ல சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். மதன்: உங்களுக்கு செல் ஸ்கிரிப்டிங் பற்றி மட்டும் தானே தெரிஞ்சுக்கணும், அதுக்கு மேனுவல் போதும். கார்த்திகா: இல்லை இல்லை, நிறைய தெரிஞ்சுக்கணும். செல் ஸ்கிரிப்டிங், லினிக்ஸ்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க. மதன்: லினிக்ஸ்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கார்த்திகா: லினிக்ஸ் விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் சர்வராக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, வைரஸ் வராது அதானே? மதன்: லினிக்ஸ் வெறும் ஓஎஸ் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது. கார்த்திகா: ஹிஸ்ட்ரி சொல்லுங்க கேட்போம். அதுக்கு நாம 1950க்கு போகணும். கொஞ்சம் பெரிய கதை. இப்போவே நைட் 9 மணி. என்ன, நைட் ஸ்டேயா? கார்த்திகா: நோ வே, பட் கண்டிப்பாக நீங்கள் இந்த கதையை சொல்கிறீங்க. சரி, நான் கிளம்புறேன், சி யூ, பாய். மதன்: அடுத்து எப்போ? கார்த்திகா: தெரியாது, நானே வரேன், பாய். மதன்: டேக் கேர், பாய். அவ கேட்ட ஏன்டா டைம் சொன்ன, கேன சராமாரியாக திட்டியது மனசாட்சி. அதற்கு மதன்: அவ இப்போ கிளம்பலன்னா கதை சொல்லி முடிக்கும் வரை இங்கேயே இருந்திருப்பாடா, மானம் கேட்ட மனசாட்சி என்றான். இப்போ உரையாடல் அதை பற்றி தொடங்கலாமா மோகன், இது வாசித்த வரைக்கும்? இப்போ அந்த செல்ஃப் ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடல் சொல்றது, அதாவது எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மதம் வந்து டென்ஷன் ஆகிடும். இந்த மாதிரி என்னது, எவ்வளோ நாள், எவ்வளோ நேரமா, ஒரே நாள் போதும், நீங்கள் போயிட்டு கமாண்டில் வந்து மேன் எஸ்ஹெச் போடுங்க, அதில் வரதெல்லாம் வந்து மகப் பண்ணி வச்சுக்கோங்க, யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து காட்டு இல்லை கிண்டல் பண்ணுறீங்களா கேட்குறா. இல்லை உங்களுக்கு அதுதான் எனக்கு செல்ஃப் ஸ்கிரிப்டிங்னா தெரியுமா, நீங்கள் அது படிங்க, அதுவே தான், அதுதான் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அது பார்த்தீங்க, நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க ஆனால் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு செல்ஃப் ஸ்கிரிப்டிங் பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அப்போனா அந்த மேனுவலே போதும்ன்றா. அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறா, இல்லை இல்லை, நீங்கள் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும், செல்ஃப் ஸ்கிரிப்டிங்கு லினக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மதன் வந்து ஒரு ஒரு டைலாக் சொல்கிறான், லினக்ஸ் என்னென்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்போ கார்த்திகை என்ன சொல்கிறா, லினக்ஸ் வந்து விண்டோஸ் மாதிரி ஒரு ஓஎஸ் சர்வரா நிறைய இதில் யூஸ் பண்ணுறாங்க, வைரஸ் வராது அதானே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், லினக்ஸ் வந்து வெறும் ஓஎஸ் இல்லைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரமே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது வந்து அந்த கியூரியாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். அப்போ வந்து கார்த்திகை என்ன சொல்கிறா, ஹிஸ்ட்ரியா சொல்லுங்க கேட்போம் அப்படின்னா, அதுக்கு நம்ம 1950ஸ்க்கு போகணும், ரொம்ப பெரிய கதை, இப்போவே வந்து நைட் ஆயிடுச்சு, நீங்கள் நைட் ஸ்டேயா அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நான் கிளம்புறேன். சரி, ஆனால் நீங்கள் அந்த கதையை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போன அப்புறம் தான் வந்து அவன் மனசாட்சி வந்து அவனை திட்டுது, ஏன்டா அவகிட்ட டைம் சொன்னேன், கேன கேன அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் இப்போ சொல்லலைன்னா அவன் நான் கதை முடிக்கிற வரைக்கும் இங்கே வந்துருப்பாடா, மன கட்ட மனசாட்சி ஒரு ஜாலி கான்வோவா தான் போகுது. நேர்ல சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த நையாண்டி நல்லா இருக்கு. நண்பர் வந்து அவரோட நண்பர் சிரிக்கிறதையும் அவர் கற்பனை பண்ணி பார்க்குறதையும் பேசிக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் அவங்க அந்த கான்வோ அப்போ தான் லீடு ஸ்டார்ட் ஆகுது. லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக் கொடுங்கன்றதும் இவர் வந்து கடுப்பாகி, எத்தனை மணி நேரம்னு கேட்டவுடனே கடுப்பாகி மேனுவல் பேஜ்லேயே கற்றுக்கன்றது நல்லா துணுக்காது.
மேனுவல் பேஜில் எல்லாமே இருக்கு. பட் ஒரு நாளில் படித்து எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியுமானா தெரிஞ்சிக்க முடியாது. அது என்ன உண்மையான இதுதான். அப்படியே காண்போ போது ரெண்டு பேருக்கும் இல்ல தொடங்கி வைக்கிறாங்க. சொல்லுங்க. இல்ல, அதுதான் ஆக்சுவலா வந்து அவன் ஐடியா வந்து கொடுத்துட்டான், இதுதான் வந்து மேனுவல் பேஜ், இது நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருக்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்டிங் தெரிஞ்ச மாதிரி நீங்க போய் படிச்சுக்கோங்க அப்படின்ட்டான். ஸோ அவன் சொன்னதுல வந்து டெக்னிக்கலா வந்து அது ட்ரூத் தான், அதாவது நீங்க மேன் அசிஸ்டன்ட் போட்டு அந்த மேனுவல் பேஜ் அதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டோம்னா நம்ம அதுல இருக்கிறது வந்து அக்வேர் ஆனிவேரே தெரியும்னா சப்ஸ்கிரிப்டிங் நமக்கு தெரிஞ்ச மாதிரி கணக்கு. பட் ஆனா வந்து அவனுக்கு வந்து என்னன்னா அந்த லினக்ஸை வந்து வெறும் ஒரு டெக்னாலஜியா மட்டும் பாக்குறாங்களே, அதுக்கு அதுக்கு அது எப்படி வந்து வந்தது, அதோட பேக்ரவுண்ட் என்ன, எதனால வந்து அது அந்த விஷயம் எல்லாம் நடந்தது, புது சாஃப்ட்வேர் வந்து எதனால வந்தது, அந்த விஷயத்தெல்லாம் வந்து யாரும் கத்துக்க மாட்டேன்றாங்களேன்ற ஒரு ஒரு கடுப்புலதான் வந்து அவன் எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்ட உடனே அவன் கடுப்பாயிடுறான். ஸோ அப்போ வந்து அவன் அதனாலதான் வந்து அந்த ரியாக்ஷன் வருது அவனுக்கு. அது உண்மைதானா? இப்போ நம்ம எத்தனையோ பேர் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கத்துக்க போறாங்க, இல்லைன்னா டெவாப்ஸ் கத்துக்க போறாங்க, எல்லாமே கத்துக்க போறாங்க, எல்லாருமே வந்து அந்த அதை வந்து டெக்னாலஜியா மட்டும்தானே பாக்குறாங்களே தவிர, ஏன் எதுக்கோசரம் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு, ஏன் வந்து இவ்வளோ பேர் வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஏன் வந்து இத்தனை பேர் வந்து அந்த ஓப்பன் சோர்ஸ் பேசுறாங்க, எதனால வந்து அது நம்ம இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து ஏன் வந்து முக்கியம் அப்படின்ற ஒரு உண்மை ரொம்ப ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஆமா, எல்லாம் மேலோட்டமா படிப்புக்கோசரமும் சம்பாத்தியத்துக்கும் மட்டுமே வந்து தனக்கு தேவையானதை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கடந்து போயிடுறாங்க. அதுக்கு ஆமா. பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, ஒரு ஒரு இதுக்கு பின்னாடியும். ஆமா, இப்போ இப்போ கூட பாருங்க, ரீசெண்டா வந்து அந்த யூடியூப் நம்ம தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, நீங்க கூட கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இந்த சாரிகமா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் விட்டுறது, மானிட்டேஷன் ஷேர்டு மானிட்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது யூடியூபி நம்ம வரதராஜ் அவர், அப்புறமா விஜய் வரதராஜ், அப்புறம் வந்து நம்ம மதன் கௌரி, அப்புறம் நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு பாட்டை வந்து அவங்க வாயில வந்து பாடுறாங்க, அவங்க வாயால வந்து ஒரு பாட்டு பாடுறாங்கன்றதுக்கோசரம் அவங்க அவங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து ஷேர்டு மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு யூடியூப்ல. அதாவது என்னன்னா அவங்களுக்கு வர்ற அந்த வீட்டுக்கு போகிற மாநிலத்தில் கொஞ்சம் ஷேர் வந்து அவங்களுக்கு போயிடும். அந்த அது ஒரிஜினல் அந்த சாரி கம்மா இருக்கலாம், அவங்க தான் வந்து காப்பிரைட் வச்சுருக்காங்க ஒரு சாமிக்கு. ஓகே, அவங்களுக்கு வந்து ஷேர்டு மானிட்டேஷன் போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது வந்து அன்ஜஸ்டிஃபை பண்ணி, இப்போ வந்து எப்படி நாங்கள் வந்து பாடக்கூட கூடாதா யூடியூப்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை என்ன, இதுதான் அதாவது இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்துல வந்து அந்த ஓபன் சோர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. அதாவது ஏன் வந்து ஓபன் அந்த கோடு வந்து ஓப்பனா இருக்கிறது வந்து அவசியம், அதோட அவசியம் வந்து ஏன் அப்படின்றது வந்து இப்போ சொல்லி கொடுக்குது நமக்கு இந்த விஷயம். அதாவது இந்த ஈவெண்ட் ஏன்னா வந்து அந்த சோர்ஸ் கோடு வந்து நம்ம பார்த்தாதான் வந்து அதை படிக்க முடியும், அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதுல இருந்து வேற ஒரு புது விஷயத்த வந்து உருவாக்க முடியும்ன்றத வந்து ஓப்பன் சோர்ஸ் உலகம் வந்து இப்போ இல்லை எப்போவோ வந்து உணர்ந்துருச்சு. அதாவது நம்ம சால்மன் எப்போ அந்த ஜிஎன்யூ ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போவே வந்து இப்போ இன்னைக்கு இந்த தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி எல்லாம் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த வந்து அவர் எப்போவோ வந்து உணர்ந்துட்டாரு, அவர் எப்போவோ வந்து அதுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த காப்பிரைட்டுன்னு வந்து நீங்க வச்சுட்டு இருந்தா தானடா உங்களுக்கு, நீங்க ஒரு கம்பெனி வருவான் அவன் வந்து காப்பிரைட் வாங்குவான், அவனுக்கு வந்து மணி எல்லாம் போக வேண்டியிருக்கும், அதுவே தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பன்ல விடுங்க, யார் கிரியேட்டரோ அவரோட பேரை மட்டும் வந்து அந்த விஷயம் வந்து எங்கெல்லாம் பகிரப்படுதோ அந்த விஷயத்துக்கு வந்து அங்கெல்லாம் வந்து அந்த நியூனம் மட்டும் பகிருங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரு என்னைக்கோ வந்து அதுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சி அவர் உருவாக்குன அந்த அந்த அடித்தளம் தான் வந்து நமக்கு இன்னைக்கு வந்து
ஃப்ரீ சாஃப்ட்வேர், அதாவது ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் உலகம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கு. ஸோ நான் எதோ சொல்லிட்டு இருக்கேன், கதை எங்கே தாண்டி யோசிக்கல. போயிட்டு இருக்கு. ஆமா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் பத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு வரலாறு. அந்த வரலாறு அவர் சொல்றதுனால ஆமா, வந்து ஐ மீன் இதே மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு அவங்க யூடியூப்ல அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நான் போராடணும், நம்ம இதுக்கு எதிராக வந்து நம்ம பேசணும்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு சொல்யூஷனை வந்து என்னைக்கோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் வந்து, நீங்க எப்போ வந்து ஒரு பொருளை வந்து நீங்க இது என்னோடது, எனக்கு தான் வந்து சொந்தம், இதை வந்து யாரும் வந்து பகிரக்கூடாது, யாரும் வந்து அதை பத்தி பேசக்கூடாது, யாரும் வந்து அதனால வந்து யாரும் பலனடைய கூடாதுன்னு எப்போ ஒருத்தர் நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே வந்து அந்த அந்த கிரியேட்டிவிட்டின்றது வந்து க்ளோஸ். ஓகேங்களா, அதுதான் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து அப்பவே பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 1980ஸ்லயே வந்து கூட நீ உனது உனதுன்னு சொன்னாதான் வந்து அது 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 அதை அதனால வந்து யாரும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, கோடை வந்து ஓப்பன்ல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதோட அதோட விஷயம் தான் வந்து இன்னைக்கு இந்த கதையில வந்து அவன் எப்போ வந்து நம்ம ஒன்லி அந்த கார்த்திகா வந்து என்ன எப்படி பார்க்கறான்னா, லினக்ஸ் வந்து ஒரு டெக்னாலஜியா மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றான். ஸோ அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ நாள்ல கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவன் கருப்பாகி, நீயா அது வந்து டெக்னாலஜியை மட்டும் பார்க்காதீங்க, அது பேக்ரவுண்ட்ல வந்து வேற ஒரு விஷயம் இருக்கு, அதையும் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அவன் அவங்க சரி, அந்த கன்வர்சேஷன் முடிஞ்சு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வர பக்கங்கள், அதன் பிறகு அவனுக்கு வேலை ஓடவில்லை. பேண்ட்ரிக்கும் டெஸ்கிற்கும் அலாடி கொண்டிருந்தான். காப்பி போடு மிஷின் காரி துப்பாத குறை, என்னடா சூன்யம் வச்ச மாதிரி சுத்துற, மனசாச்சு கேட்டது. எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்னடா, இது இது மதன், டேய் தேவையில்லாமல் கற்பனை வளர்த்துக்காத. அந்த பொண்ணு பார்த்தா படத்தில் வர ரிச் கேர்ள்ஸில் ஒருத்தி மாதிரி இருக்கா, எப்படியும் 10 பேர் அவளோட வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க, நீயும் 10/11 போயிடாத, நமக்கு வேற பொழப்பு இருக்கு என்றது மனசாட்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி திட்டின, இப்போ அட்வைஸ் பண்ணுற, ஏண்டா குழப்புற, அது என்ன வார்த்தை வருது ஒரு போட்டுக்கலாம். பரவாயில்ல, நம்ம ஒன்னா வந்து ஏண்டா ஏண்டா குழப்பற பாடு, இது மதன், அதான்டா என் வேலையே, நீ தான் தெளிவாகிக்கணும், இது மனசாட்சி கரெக்டா. நமக்கு வேற பொழப்பு இருக்கு, தெளிவானான் மதன். மறுநாள் மதன் கியூபிகளில் ஒரு பெரிய விசாரணை கமிஷன் குழு மதனுக்காக காத்திருந்தது. விசாரணை கமிஷனில் இருப்பவர்கள் எல்லோரும் மதனின் நண்பர்கள். ஆனால் மதனின் ப்ராஜெக்ட் அல்ல, மதனின் ப்ராஜெக்டில் அவனும் உதயம் மட்டுமே அடக்கம். இவர்கள் இருவருக்கும் மேனேஜர் லலிதேஷ் புனேவில் இருக்கிறார். உள்ளே வரும்போது கூட்டத்தை பார்த்து அவர்கள் எதற்காக கூடியிருக்கிறார்கள் என்று யூகித்து கொண்டான் மதன். என்ன பஞ்சாயத்தா, யார் மேல பிராது, சந்தேகத்துடன் மதன். நடிக்காதரா, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு பார்த்தா நேற்று ஈவினிங் நாங்கள் போயிட்ட அப்புறம் பீரே அடிச்சிருக்கு ஆரம்பித்தான் மதனின் மற்ற நண்பன் சுரேஷ். டேய் இல்லடா உதயனா, நீங்க எதா உற்ற நண்பன், உற்ற நண்பன் சுரேஷ், மதனின் உற்ற நண்பன் சுரேஷ். டேய் இல்லடா உதயனா, நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டு சேர்த்துட்டீங்களா, இது மதன். தம்பி நானா, வாயா துறக்கல, இவனுங்க வந்து கேட்டாங்க, நான் நேத்து இருந்த வரை நடந்ததை சொல்லியிருக்கேன், மீதி நீயே பார்த்துக்க, தப்பித்து கொண்டார் உதய். இல்லடா அவங்களுக்கு லினிக்ஸ் கற்றுக்கணுமாம், அதான் வந்திருந்தாங்க, மதன் சமாளித்தான். கதை விடாதடா, லினிக்ஸ் அட்மினே லினிக்ஸ் வந்து உங்ககிட்ட கத்துக்க போறாங்களா, உண்மையை சொல்லு, யார் அவங்க, அது எதுக்கு வந்தாங்க, பிரதர்னு கூப்பிட்டாங்களாமே, உனக்கு ஊர்ல இருக்கிறதே ஒரே ஒரு கருவாச்சி, அவளையும் கட்டி கொடுத்துட்ட, இது யார்ரா, புது தங்கச்சி, அட்மின் தங்கச்சியா, அட்மின் தங்கச்சியா தான் இருக்காங்களா, இல்லை அடுத்த ஸ்டேஜ் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டாங்களா, மடக்கினான் சுரேஷ். டேய் பண்ணாட வெறுப்பேத்தாதரா, நானே கடுப்பில் இருக்கேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க, அவங்க முதல்ல ஒரு விண்டோஸ் அட்மின் லினிக்ஸ் அட்மின் டீமுக்கு வந்ததுக்கப்புறம் சரியாக வேலை செய்ய முடியலையாம், கூட இருக்கிறவங்க இவங்களுக்கு லினிக்ஸ் சரியாக தெரியலன்னு மட்டம் தட்டுறாங்களாம், அதான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, வேற ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, போதுமா, சமாளித்தான் மதன். ஆண்டியா பார்த்தா அப்படி தெரியலையே, மீண்டும் சுரேஷ், வேணும்னா அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா, உன்ன மாதிரி ஹை கிளாஸ்டா,
வைன் சாப்பிட்டு ஸ்கின் மெயின்டைன் பண்ணுவாங்க போல. உனக்கு தான் பப் ஃபிகர்களை பற்றி நல்லா தெரியுமே. எப்படி இருக்கா உன் அருமை தோழி கெஞ்சா குடிக்கி? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பப்புக்கு போவீங்க? எதிரி ஏவுகணையை தான் மதன். உன்னை விட நல்லவங்க நிறைய பேர் அங்கே மீட் பண்ணி இருக்கேன். சரி விடு, நீ சொல்கிறத நம்பிட்டேன். சாரிடா, ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக உன் லைஃப்பில் நடக்குதுன்னு கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை. முடித்தான் சுரேஷ். எனக்கும் தெரியும்டா, போய் இருக்கிற வேலையை பாரு என்றான் மதன். ஒரு வழியாக சேரில் உட்கார்ந்தான் மதன். உடனே டெஸ்க் ஃபோன் ரிங் அடித்தது. மறுபுறத்தில் மதனின் மேனேஜர் லலிதேஷ் எடுத்து பேசினான். சொல்லுங்க லலித், இது மதன். மக்கா யாரா அந்த அட்மின் பொண்ணு? லலித் கேட்க, நீங்களும்மா உங்களாக பரப்பிட்டாங்களா? மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஆளை விடுங்க, நான் இன்னைக்கு மௌன விரதம். தப்பித்தான் நம்ம ஹீரோ. தொடரும். ஸோ அதோட சாப்டர் முடியுது. எல்லாரும் உன்னை பிடிச்சி பிச்சை எடுக்கிறாங்க, யார் யார் யாருன்னு கேட்டு விசாரணை கமிஷன் வச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ் வந்த உடனே சொத்து போட்டு என்ன நடக்குது யார் எதுன்னு பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அவர் ஹீரோ வந்து ஏதோ சமாளித்து தப்பிக்கிறாரு. அதுல முக்கியமா ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாரு. ஆமா, இந்த 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 கதையில வந்து ரெண்டு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து சாரி, கார்த்திகா வந்து முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆனா நேர்ல வந்து இப்ப இந்த இந்த சாப்டர்ல தான் வந்து மீட் பண்றான் கார்த்திகா. மீட் பண்றான். இதுல முக்கியமா இன்னொரு கேரக்டர் தான் வந்து சுரேஷ், அவனோட ஃப்ரெண்டு கேரக்டர். ஓ ஸோ இது ஆக்சுவலாக கதை போக போக படிப்போம். பட் ஆனால் ஸ்பாய்லர் இது. ஸ்பாய்லர்னா என்னன்னா, சுரேஷ் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். கரெக்ட். அதில் சரி சரி. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன்தான் நான் புக்கு படிச்சிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் தான் வந்து இந்த கதையோட ஹீரோ. மதன் வந்து செகண்ட் ஹீரோ தான். ஓ, நான் வந்து சைட் கிக் மாதிரி தான். பட் ஆக்சுவல் ஐ மீன் அவனோட கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் ரொம்ப எல்லாம் ஸ்பாய்லர் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஆமா, நான் பெரிய ஸ்பாய்லரா சொல்லிட்டீங்க. அது ஒரு வேகத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. இவரோட இவரோட கொலீக் அவரு, அந்த இந்த டீம்ல இருக்கிற கொலீக் மதனோட. இல்ல இல்ல, சேம். ஆக்சுவலா புக்ல எப்படி இருக்கும்னா, உதயும் மதனும் மட்டும்தான் வந்து அவனோட ப்ராஜெக்ட். அவங்களோட டீம் லீட், அதாவது மீன் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து லலிதேஷ்னு சொல்லிட்டு அவரு புனேல இருந்து ஒர்க் பண்றாரு. இவங்க சென்னையில இருக்கிற ஒரு டீம்ல வந்து ஒர்க் பண்றாங்க. ஓகே. சோ இவங்க டீம்ல இவங்க மட்டும்தான். பட் ஆனா மதனோட நார்மல் தனிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு இருப்பாங்கல்ல, அவங்களையும் வந்து ஒரே கம்பெனியில ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒரே டீம்ல இருக்க மாட்டோம், வேற வேற டீம்ல. ஸோ அது மாதிரி தான் வந்து சுரேஷ் வந்து வேற ஒரு டீம். பட் ஆனா எப்பவுமே மதன் கூட இருப்பான். மதன் ஆக்சுவலா மதன் தான் வந்து சுரேஷ் கூட இருப்பான் எப்பவுமே. அது மாதிரி சரி. அடுத்ததான் வந்து, ஆமாம், அடுத்த தலைப்பு சாப்டர் போகும்போது தான் யூனிக்ஸ் பற்றி எல்லா கதையெல்லாம் வருது. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் வந்து அந்த வேகம் பிடிக்கும். ஒரு இந்த சாப்டர் ரொம்ப கேஷுவலாக தான் போயிருக்கு. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஆர்வமாக கேட்குறாங்க, இவர் கதையை சொன்னால் நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்புறம் ஃபீல் பண்ணுறாரு, ஏன்டா அனுப்பிச்சோம் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தா அடுத்த நாள் விசாரணை கமிஷன் வச்சு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்ன நடக்குது, யார் அவங்க, என்ன ஏதுன்ட்டு. அல்ல, அவன் கேட்பான் பாருங்க, அட்மினே வந்து லினக்ஸ் அட்மினே வந்து உங்ககிட்ட லினக்ஸ் கத்துக்க வராங்களா அப்படின்னு கேட்பான் அவன் ஃப்ரெண்டு. அதுக்கு இவன் சொல்லுவான், இல்லைடா அவங்க வந்து விண்டோஸ் அட்மினா இருந்து லினக்ஸ் அட்மினா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாம் தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து எப்பவுமே இது எல்லா டீம்ல நடக்கிற ஒரு இவன் தான். நீங்க இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆனா வந்து வேற ஒரு ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு வேற ஒரு ஸ்ட்ரீமுக்கு மாறும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவங்க வந்து மற்றவங்கள வந்து
கொஞ்சம் டாமினேட் டீவாட்டா அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அதுவுமே ஸோ இல்லை. அதுவுமே இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அங்கே போய் கிட்டத்தட்ட லினக்ஸோட தொடர்பு எதுவுமே இல்லாமல் வேலைக்கு போய் வேலையில் இருக்கிற கட்டாயத்தின் பேரில் வந்து ஓகே லினக்ஸ்ன்னு இருக்குது, இதை கற்றுக்கணும் படிக்கணும், அப்போ தான் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் வந்து நம்ம திறமை எதை காட்ட முடியும்னு வர பெர்சன்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்குது. அந்த நம்ம சிஸ்டம் எப்படி இது மேலே வந்து ஒர்க் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணி வர ஒரு பெரிய பிக் சங்க் ஆஃப் பெர்சன்டேஜ் யூஸர் இருக்காங்களோ, அந்த மாதிரி வேலையில் போய் கற்றுக்கிற ஒரு அறிமுகமாகி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சின்ன ஷேர் இருக்கிறதுல உண்மைதான் அது. ஆமாம். இப்போது நம்ம ஃப்ரெஷர் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனியில் இப்போ டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ இருக்காங்க, இப்போ ஃப்ரெஷரை வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து எடுக்க போகிறதில்ல. ஒரு ஃப்ரெஷரை வந்து ஒரு நார்மல் அவங்களுக்கு அந்த அதை புதுசாக கற்றுக்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துப்பாங்க. உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மாற்ற டீமை பொறுத்து தான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஸ்ட்ரீமில் போகிறீங்களோ அதே அதே ஸ்ட்ரீமில் தான் நீங்கள் கற்றுக்கிட்டு போவீங்க. அந்த ஸ்ட்ரீமில் தான் வந்து உங்களோட கெரியரும் வந்து அந்த ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி தான் வந்து அமையும். ஸோ அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து வேற ஒரு இப்போ இப்போ கார்த்திகாவோட சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து வேற ஒரு டீமில் இருந்திருக்கா இல்லைன்னா விண்டோஸ் டீமில் இருந்திருக்கா. அப்போ வந்து அவளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி வந்து லினக்ஸ் இது டீம் அட்மின் டீமில் வந்து போடுறாங்க. ஸோ அப்போ அட்மின் டீமில் போடும்போது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க, டீம் லீட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி ப்ராஜெக்ட் லீட் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டைனமிக்ஸ் இருக்குல்ல, அதாவது கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இப்போ ஃப்ரெஷர்ஸை வந்து டாமினேட் பண்ண இது பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ அதை அதனால தான் வந்து கார்த்திகா என்ன நினைக்கிறான்னா, நானும் வந்து அந்த லினக்ஸ் என்ன தான் இருக்குது நானும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கேட்குறான். ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேட்கும்போது மதன் வந்து மாட்டுறான். ஸோ மதன் வந்து கிடைக்கும் போது மதன் வந்து கரெக்டான ஆளுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணி மதன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்போ அவளோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, சரி அவளுக்கு தேவையானது வந்து அந்த ஒரு டெக்னாலஜியை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நான் அதில் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து அவளுக்கு வந்து தெரியுது. அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அவளோட அந்த ஒரு குறிக்கோள் வந்து தப்புன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனால் அது மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து மதன் கிட்ட வரும்போது அவள் அந்த கேள்வியை வந்து கேட்குறான். ஸோ இது வந்து எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஷெல் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கிறதுன்னு கேட்கும் போது இவன் வந்து மதன் வந்து ட்ரிகர் ஆயிடுறான். மதன் வந்து ட்ரிகர் ஆயிடுறான், என்னது எவ்வளோ நாள் எவ்வளோ நேரமா இருந்தாங்க, இதான் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங் போய் படிச்சுருந்தா. அப்போ தான் வந்து அவன் வந்து இல்லை இது இவன் ஏதோ சொல்ல வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது தான் அவன் கேட்குறான், இல்லை ஷெல் ஸ்கிரிப்டிங் என்னா அப்படின்னு கற்றுக்கணும்னு சொல்லும் போது தான் அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அதாவது லினக்ஸ் வந்து வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லைங்க, லினக்ஸ்க்கு பின்னாடி வந்து வேற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது தான் வந்து அப்படியா நீங்கள் சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல வரா. அதுக்குள்ளே மதன் என்ன சொல்லுவான், அது ரொம்ப லேட் ஆகும், டைம் ஆகும், நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி ஓகே நான் இந்த நெக்ஸ்ட் டைம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே கீபிக்கல பஞ்சாயத்து நடக்கும்போது விசாரணை. ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பறி போட்டுறாங்க. ஆமாம், அவர் வரலும் போயிடுது பட்டன்ட்டு. அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார் என்னடா அப்படின்ட்டு. அவர் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இது பண்ணிட்டு புரிய வச்சுட்டு வெளியில் வராரு. நடுவில் அப்படியே வாசிக்கும் போது கூட நம்ம அந்த யூடியூப் பற்றி பேசியிருந்தோம். யூடியூப்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஓப்பன் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பியூர் டியூப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டு சோர்ஸில் ஒரு பெரு நிறுவனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட வர சிக்கல்கள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு பியூர் டியூப்ன்றது ஓப்பன் சோர்ஸில்
இதாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது பட் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியும் இதுவும் இல்லாததுனால யாருக்கும் பெருசாக தெரியல. அது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இந்த நேரத்தில் சொல்லலான்னு நினைக்கிறேன், கேட்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க. ஸோ இந்த வாரத்தோட சாப்டர் நம்ம வாசித்து முடித்து நம்ம கலந்துரையாடலையும் நிறைய தொடர்ந்து பேசி பல தகவல்களையும் பகிர்ந்துட்டோம். ஸோ இந்த சாப்டர் இந்த வாரத்தோட சாப்டரை நிறைவு பண்ணிடுவோம். மீண்டும் அடுத்த வாரம் கலந்துரையாடலில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.